ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த முதல் T20 போட்டியில் இந்தியா அணி பார்த்தீங்கன்னா 208 அப்படின்ற மெகா டார்கெட்டை 8 பந்துகள் மிச்சம் வச்சு 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 10 சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் அதிகபட்சமாக இந்திய அணி கேப்டனான விராட் கோலி 50 பந்துகளில் 94 ரன்களை குவிச்சு ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்வதேச T20 போட்டிகள் வரலாற்றில் விராட் கோலியோட அதிகபட்ச ஸ்கோரா இது வந்து பதிவாகி இருக்கு. இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அடிலைட் மைதானத்தில் 2016 90 ரன்கள் எடுத்து நாட்டுக்குள் இருந்து அவரோட சிறந்த ஸ்கோரா இருந்துச்சு. அதன் பிறகு தற்போது இது வந்து அவருடைய T20 வரலாற்றில் சிறந்த ஸ்கோரா பதிவாகி இருக்கு. தற்போது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையான இந்த போட்டியில் இந்திய அணி 208 அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. இதன் மூலமா இந்திய அணியோட T20 வரலாற்றில் இதுதான் வந்து அதிகபட்ச ஸ்கோர் சேசிங்கா பதிவாகி இருக்கு. இதற்கு முன்னாடி ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 2009 மொஹாலியில் நடந்த போட்டியில் 207 அப்படின்ற டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணதே அதிகபட்சமாக இருந்துச்சு. தற்போது அந்த சாதனையை உடைக்கப்பட்டு இந்திய அணி தற்போது புதிய சாதனையை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்தியா வீழ்த்தியதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து T20 போட்டிகளில் ஒரு அணியை இந்தியா அதிக முறை வீழ்த்தி வந்திருக்காங்க அப்படின்ற பட்டியலில் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி 4வது இடத்துல இணைஞ்சிருக்காங்க. முதல் இடத்துல பங்களாதேஷ் அணி. 2009 முதல் 2018 வரைக்கும் சர்வதேச T20 போட்டிகளில் பங்களாதேஷ் அணி இந்திய அணிக்கிட்ட 8 முறை தொடர்ந்து தோல்வி தழுவிட்டே இருந்தாங்க. அதே போல் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி 2013 2017 வரைக்கும் இந்திய அணிக்கு எதிராக ஒரு T20 போட்டியில் கூட ஜெயிக்காமே இருந்தாங்க. இது போல 7 முறை வந்து இந்திய அணி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்ததான் 3வது இடத்துல ஸ்ரீலங்கா அணி, அவங்களும் வந்து 7 முறை இந்திய அணிகிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க. தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியும் பார்த்தீங்கன்னா 7வது முறையாக இந்த பட்டியலில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான கிறிஸ் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்களை வீசி 60 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. இதன் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பவுலர் ஒருவர் T20 போட்டிகளில் அதிக ரன்கள் விட்டு கொடுத்த வீரர்களில் தற்போது வில்லியம்ஸ் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. 2வது இடத்துல என் மில்லர், இவர் வந்து 56 ரன்களை விட்டு கொடுத்தது அதிகபட்சமாக இருந்துச்சு. இந்த போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான KL ராகுல் பார்த்தீங்கன்னா 31 ரன்களை எடுத்த சமயத்தில் சர்வதேச T20 போட்டிகளில் அதி விரைவாக 1000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. முதல் இடத்துல பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேனான பாபர் அசம் 26 இன்னிங்ஸிலும், 2வது இடத்துல விராட் கோலி 27 இன்னிங்ஸிலும் இருந்தாங்க. தற்போது 3வது இடத்துல ஆரன் ஃபின்ச் அவர்களோட 29 இன்னிங்ஸில் 1000 ரன்களை அடித்து 3வது இடத்தை பகிர்ந்திருக்காரு KL ராகுல். இந்த போட்டியில் இந்திய அணியின் பவுலரான தீபக் சஹார் 4 ஓவர்களை வீசி 56 ரன்களை விட்டு கொடுத்தார். இதன் மூலமாக இந்திய அணியின் பவுலர் ஒரு T20 போட்டிகளில் அதிக ரன்கள் விட்டு கொடுத்தவங்க வரிசையில் தற்போது தீபக் சஹார் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. முதல் இடத்துல யுவேந்தர் சஹால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக 2018 64 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல ஜெயிந்தர் சர்மா 2007 இங்கிலாந்து அணிக்கு எதிராக 57 ரன்களை விட்டு கொடுத்து அதிகபட்சமாக இருந்துச்சு. தற்போது 56 ரன்களை விட்டு கொடுத்து தீபக் சஹார் இந்த போட்டியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல் சர்வதேச T20 போட்டிகளுக்கான வரலாற்றில் இந்திய அணிக்கு எதிராக ஒரு அணி அதிகபட்ச ஸ்கோர்களை குவிச்சாங்க அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் 207 ரன்கள் அடிச்சின் மூலமாக 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல ஸ்ரீலங்கா அணி 2009 நாக்பூரில் நடந்த போட்டியில் 215 ரன்கள் எடுத்து வந்து முதல் இடத்துல இருக்குது. அதே போல் சர்வதேச T20 போட்டிகள் வரலாற்றில் இந்திய அணிக்கு எதிராக அதிக சிக்ஸர்களை ஒரு போட்டியில் அடித்த அணியோட வரிசையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது 3வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துலையும் அந்த அணி தான் இருக்காங்க. 2016 அவங்க 21 சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, பிரிஸ்பேன் டவுனில் நடந்த போட்டியில் 2009 இவங்க வந்து 16 சிக்ஸர்களை அடித்தது வந்து 2வது இடத்துல இருக்குது. தற்போது 3வது இடத்துல இந்த போட்டி வந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.